உங்கள் எல்லாரையும் இந்த ஜூம் பிளாட்ஃபார்மில் சந்திப்பதில் எனக்கு அதிகமான சந்தோஷம் உண்டு. தலைமைத்துவ பயிற்சி முகாம், இது நான் யோசித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 26 வருடங்கள் அதற்கு முன்பதாக, நான் சொல்கிறது 1996ல், அது என்னுடைய முதல் தலைமைத்துவ பயிற்சி முகாம், லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப். மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் மாணவனாக நான் இருந்த நாட்கள் அது. முதலாவது ஆண்டு இறுதியில் ஒரு 7 நாட்களுக்கு இயற்கை சூழ்நிலையில் ஒரு 16 பேருக்கு அது மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம். ஒரு விஷயம் எனக்கு நன்றாக என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நாட்களை தேவன் அவர்களை பயன்படுத்தக்கூடிய விதம் எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும். அந்த 12 பேரில் ஒரு 7-8 பேரோடு இன்னும் எனக்கு நெருக்கமான தொடர்புகள் உண்டு, ஏறத்தாழ 25 வருடங்களுக்கு பிறகு சொல்கிறேன். அப்போ நான் திரும்பி பார்க்குற ஒரு விஷயம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்கள், கேம்ப்ஸ், இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை, ஃபவுண்டேஷனல். அன்னைக்கு நிச்சயமாக நான் யோசித்து பார்த்துருக்க முடியாது, கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து தேவனுடைய இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருப்பேன். அதோடு என்னுடைய கூட இருக்கக்கூடிய மற்ற ஃப்ரெண்ட்ஸ், அந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்பை அட்டன் பண்ணவங்களை பலரும், அதில் நிறைய பேர் வேலையோடு கூட, ஆசிரிய பணியோடு கூட, அல்லது என்ஜினியரிங் பணியோடு கூட வைராக்கியமாக ஆண்டவருடைய வேலையை செய்து கொண்டிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி அன்னைக்கு நாங்கள் யாருமே யோசித்து பார்த்தது கிடையாது. ஆனால் தேவன் அப்படி அதை ஏற்படுத்தினார். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இது ஒரு நல்ல சூழ்நிலை அல்ல. நம்ம வர்ச்சுவல் பிளாட்ஃபார்மில் அவங்கவுங்க வீட்டில் நம்ம இருந்துட்டு இதை கவனிக்கிறோம், இதில் பங்கு கொள்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் 7 நாள் 8 நாள் தங்கி நெருக்கமாக ஒருவரோடொருவர் உறவாடி கிடைக்கிற அந்த ஒரு அனுபவத்திற்கு இது நிச்சயமாக எந்த விதத்துலையும் பக்கத்தில் கூட வராது. ஆனால் இது நம்முடைய கால கட்டாயம், சூழ்நிலை, சரிங்களா, இருக்கிறதுல இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையில் நம்ம இருந்தாலும், இதன் மத்தியிலையும் ஓரளவு தேவனுடைய வார்த்தையை நாம் சரிவர கவனிப்பதற்கும் தலைமைத்துவ காரியங்கள், லீடர்ஷிப் விஷயங்களை குறித்து யோசிப்பதற்கும் இப்படிப்பட்ட இந்த ஜூம் வழியாக நடத்தப்படக்கூடிய ட்ரைனிங்ஸ் அது பிரயோஜனமாக இருக்கும். கையில் மொபைல் முன்னாடி நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம், லேப்டாப் அதை வச்சுட்டு உட்காந்துருக்கலாம், அல்லது டெஸ்க்டாப் முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஆனால் இது ஒரு விசேஷித்த ஒரு நிகழ்வு, இது தேவன் பலரையும் சந்திக்கிற ஒரு நேரம் என்கிற விதத்தில் சின்சியராக நீங்கள் உட்காந்து இதை கவனிச்சிங்கன்னா, இந்த ஒரு அற்பமான ஒரு விஷயத்தை கூட தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது அதிக பிரயோஜனமாக்கி தருவார். ஸோ ஐ வாண்ட் யூ டு சின்சியர்லி ப்ரே. ஆண்டவரே, எனக்கு நிறைய இடையூறுகள் உண்டு, நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன். இதன் மத்தியிலையும் நீர் என்னோடு கூட பேச விரும்புகிற விஷயத்தை என்னோடு பேசுங்க ஆண்டவரே. அதை கவனமாக நான் கேட்க, அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்கிற விதத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக தேவன் உதவி செய்வார். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இது நீங்கள் கல்லூரியில் படிக்க போகிற அடுத்த 1 ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு அல்லது பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க போகிற 1-2 ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள போகிற விஷயம் அது உதவிகரமாக இருக்க போகிறது, சரிங்களா. லீடர்ஷிப் நாட் ஓன்லி இன் EU, இவாஞ்சலிக்கல் யூனியனில் நீங்கள் அசோசியேட் பண்ணுற அளவுக்கு, அதற்கு மட்டுமல்ல இந்த பயிற்சி உங்களுக்கு உதவி செய்யும். பொதுவாக உங்களுடைய ஆவிக்குரிய அந்த தலைமைத்துவம், யுவர் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப், இது
நாளைக்கு நீங்கள் இயூவில் இருந்தாலும் சரி அல்லது வேற ஏதாவது ஊழியத்தோடு கூட செய்தாலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய லோக்கல் சர்ச்சில், லோக்கல் ப்ரேயர் செல்லில், லோக்கல் இயூவில் எல்லா விஷயங்கள்லையும் ஃபவுண்டேஷனாக அது அமையும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி, வேதத்திலிருந்து நன்கு அறிமுகமான ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வைத்து அந்த மனுஷனுடைய தலைமைத்துவ குணாதிசயங்கள், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஆவிக்குரிய குணாதிசயங்கள், ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ், இதை குறித்தெல்லாம் வந்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். வேத புத்தகத்தில் நம்ம லீடர்ஷிப்பை குறித்து நிறைய நம்ம பார்க்க முடியும், படிக்க முடியும். சரிங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய முன்மாதிரி. லீடர்ஷிப்பை குறித்து படிப்பதற்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரம் தான் ஆண்டவர் கிறிஸ்துவே. லீடர்ஷிப் கேம்ப்ல அட்டன் பண்ணக்கூடிய உங்களுக்கு நான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆலோசனையாக நான் என்ன சொல்வேன்னா, இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய அல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயம், சுவிசேஷ புஸ்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த நான்கு சுவிசேஷ புஸ்தகங்களையும் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை, அந்த விஷயங்களை அப்படியே நீங்கள் குயிக்காக அப்படி ரீட் பண்ணிட்டு வந்தாவே போதும். ஏன்னா அங்க நீங்க பார்க்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய அந்த 12 சீடர்களோடு அவர் வைத்துக் கொண்டிருந்த உறவு, அவர் அந்த ஊழியத்தில் அவரை செயல்படுத்த வைத்த வைராகியம், அவர் வந்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஐடியல் ஒரு ஊழியக்காரனாக இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்கிறோம், அதற்கு அவருடைய உள்ளத்தில் இருந்த சில விஷயங்கள் என்ன, அவருடைய இன்டென்ஷன்ஸ், மோட்டிவ்ஸ், ஆட்டிடியூட்ஸ், சரிங்களா, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம அறிந்து வசனங்களை உங்களுக்கு சொன்னது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யறதுக்காக வந்தார், தன் ஜீவனையே கொடுப்பதற்காக வந்தார். அப்ப தம்பிமார் தங்கச்சிமார்கிட்ட நான் ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய விஷயம், நீங்க ஒருவேளை இந்த ஈவுல, இது எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு அல்ல. நான் நினைக்கிறேன் உங்க ப்ரேயர் செல்ல கூட ஒரு சிலருக்கு தான் இந்த அழைப்பு கொடுத்துக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க, அதாவது உங்களுடைய அண்ணன்மார், ஆவிக்குரிய அண்ணன்மார், அக்காமார், இயூல இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அல்லது உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் ஒர்க்கர், அவங்களுடைய பார்வையில் அவங்க உங்களை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அடுத்த தலைவர்கள், அதாவது அடுத்த நாட்களில், அடுத்த வருஷம் அல்லது அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் லோக்கல் ப்ரேயர் செல்லையோ அல்லது இயூ அப்படின்னு சொல்லி கமிட்டி எல்லாம் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி கமிட்டியில எல்லாம் பொறுப்படுத்து செயல்படுத்துவதற்கு ஒரு மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவர்கள் என்று உங்களை அவங்க பார்க்குறாங்க. அதனாலதான் இந்த விசேஷத்தை கூட்டத்தில் நீங்க பங்கெடுக்கிறீங்க. அப்ப நான் ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை சொல்றேன், அதாவது இந்த தலைமைத்துவம், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிறது போல தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழியத்திலையும் அந்த தலைமைத்துவம், லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்முடைய மனசுல அதிகமாக வர வேண்டியது என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவானவருடைய லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று தான் சர்வன்ட்ஹுட். அர்த்தம் என்ன, இது அதிகாரம் காட்டக்கூடிய ஒரு தலைமைத்துவம் அல்ல, மற்றவங்களை வேலை வாங்க வைக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் அல்ல, அதற்கு பதிலாக இது மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவம். இயேசு கிறிஸ்துவானவர் தான் சொன்னார், அதாவது ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்யவும் தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்கவும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்,
பிலிப்பியர் 2:5 பிறகு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல மனு அவதாரம் எடுத்து வந்தார்ல, அந்த மனு அவதாரம் எடுத்து வந்தபோது கூட அந்த மனு அவதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அவதாரம் எடுத்தாராம். என்ன தெரியுமா அது? அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம், ஹி பிகேம் எ ஸ்லேவ், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவானவரை நம்ம ஒரு தலைவர்னு சொல்லி பார்க்கிறோம், இல்லையா, மாஸ்டர் லார்ட் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு இந்த உலக வாழ்க்கையின் போது அவருக்கு அவராக வைத்து கொண்ட ஒரு அவதாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அடிமையின் ரூபம். சரிங்களா? ஒரு அடிமைக்கு என்ன மனசுல ஓடும் தெரியுமா? அதிகாரம் அல்ல, பொசிஷன் அல்ல, அந்தஸ்து அல்ல. ஒரு அடிமையினுடைய மனசுல என்ன ஓடும்னா, சேவை. மற்றவங்களுக்கு நான் எப்படி செய்ய முடியும், என் வாழ்க்கையினால மற்றவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், எப்படி நான் உதவிகரமா இருப்பேன். சரிங்களா? அது இயேசு கிறிஸ்துவ பொறுத்தளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அவரு அதனாலதான் நன்மை செய்கிறவராய் திருந்தார். 3.5 வருஷம் அவருடைய வாழ்க்கையை சம்மரைஸ் பண்ணோம்னா, ஹி சர்வ்ட் அதர் பீப்புள், ஹி சர்வ் த டிசைபிள்ஸ், ஹி சர்வ் த காமன் டாக்ஸ் கலெக்டர்ஸ், ப்ராஸ்டிடியூஸ் அண்ட் இந்த மாதிரி சின்னஸ் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சவங்க, சோஷியலி அவுட்காஸ்ட், இந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாம் அவர் சர்வ் பண்ணார், அவர் சேவை செய்தார். இயேசு கிறிஸ்துவானவரை போல ஒரு ஒரு பர்ஃபெக்டான லீடர்ஷிப் ரோல் மாடலை நம்ம வேற எந்த கதாபாத்திரத்திட்டிருந்தும் நம்ம பார்க்க முடியாது. இப்போ பிரியமான தம்பிமார் தங்கச்சிமார்கிட்ட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம் அது, நீங்கள் உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். எப்படி நம்ம பார்க்க முடியும்? வேதத்தின் மூலமாக. சரிங்களா? என்னை பொறுத்தளவுக்கு உங்களுடைய குவைட் டைமில் இயேசு கிறிஸ்துவ குறித்து அதிகமாக சிந்திக்கக்கூடிய வேத பகுதிகளை நீங்கள் தியானிக்கணும். லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்பில் உங்களை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்ட ஒரு விஷயம் அல்லது ஒரு கதாபாத்திரம் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நெகேமியா. நெகேமியாவுடைய புஸ்தகம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய சங்கீத புத்தகங்களுக்கு முன்பாக காணப்படக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் இந்த நெகேமியாவுடைய புஸ்தகம். இந்த நெகேமியா என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து தான் ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். நான் முதல்ல சொல்லிடுறேன், நெகேமியா என்கிற இந்த புஸ்தகத்தினுடைய பின்னணி இந்த ஒரு கதாபாத்திரம், அவர் வந்து இந்த பின்னணியில வந்து சேருவதற்கு காரணம் என்னங்கிறத சுருக்கமா நான் சொல்லிடுறேன். பைபிள் சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரிந்து கொள்வது எளிது. அதாவது தேவனுடைய ஜனங்கள் யார் அவங்க? ஆபிரகாம் மூலமாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜாதி. அப்ப இவங்க நீங்க காலங்காலமாக நீங்க பாத்தீங்கன்னா, இவர்கள் மத்தியில நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் ஒரு தலைவர், மோசே ஒரு தலைவர், அதே போல யோசுவா ஒரு தலைவர். சரிங்களா? அதே மாதிரி நம்ம சொல்ல முடியும், சிம்சோன் கூட ஒரு தலைவர், டெபோரா கூட ஒரு தலைவி. இவங்க எல்லாம் இஸ்ரவேலுடைய சரித்திரத்துல தேவ ஜனங்கள் மத்தியில அவ்வப்போது தேவனால் எழுப்பப்பட்ட தலைவர்கள். அவங்களுடைய ரோல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். சிலவங்க வந்து ப்ராஃபட்ஸா இருந்திருக்காங்க, சாமுவேல் அப்படிங்கிற தீர்க்கரிசி நமக்கு தெரியும். சரியா? அதே மாதிரி எலியா தீர்க்கரிசி நமக்கு தெரியும். ஒரு சிலருடைய பேரை மட்டும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். தேவன் ஒரு சில ராஜாக்களை எழுப்பி இருக்கிறார். தாவீதை பத்தி நமக்கு தெரியும், சாலமோனை குறித்து நமக்கு தெரியும். சரிங்களா? அப்ப அதே மாதிரி இந்த இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நீங்க படிச்சுட்டு வரும்போது, அதாவது இந்த இஸ்ரவேல் ஜாதி என்று சொல்லுகிற 12 கோத்திரங்கள், இந்த 12 கோத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது 10 கோத்திரங்கள். சரிங்களா? 10 கோத்திரங்கள் அது ஆல்மோஸ்ட் வந்து இடம் தெரியாத அளவுக்கு அவங்க காணா போயிட்டாச்சு.
இப்ப தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்லிக் கொள்ற அளவுக்கு இன்னும் மீதம் இருக்கக்கூடியவங்க யூதா அப்படிங்கிற நாட்டுல வாழக்கூடியவங்க. உங்க தமிழ் பைபிள்ல பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. அதுல மேப்ல மேல இருக்கக்கூடிய பகுதி வந்து கலிலேயான்னு சொல்லுவாங்க, நடுவுல சமாரியா அப்படின்னு போட்டிருக்கோம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி யூதேயா அப்படின்னு போட்டிருக்கோம். இப்ப நான் சொல்றது நெகேமியாவுடைய காலகட்டம் வரும்போது அது இந்த யூதேயாவில் இருக்கக்கூடிய அந்த ஜாதி தான், யூதேயாவில் அவங்க இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, தானியேலுடைய புஸ்தகம் முதலாவது அதிகாரம், தானியேலுடைய புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தேவ ஜனங்கள் தேவனை மறந்து போய் அவங்க அந்த மாதிரி வாழக்கூடிய சமயத்துல தேவன் என்ன செய்யறாருன்னா, மீண்டுமாக இந்த தேவ ஜனத்தை அந்நியருடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். பாபிலோனிய ராஜா வந்து இந்த யூதேயா அப்படிங்கிற நாட்டுல தங்கி இருக்கக்கூடிய தேவ ஜனங்களை என்ன செய்யறாங்கன்னா முற்றுகையிடுறாங்க. அவங்க தங்கி இருந்த இடமெல்லாம் அழிக்கப்படுது, வீடுகள் அழிக்கப்படுது, அங்க இருந்த தேவ ஆலயம் அது அழிக்கப்படுது. அதே போல இந்த எருசலேமில சுற்றிலும் ஒரு சுவர் இருந்தது, மதில் சுவர். இது எதுக்குன்னா பாதுகாப்புக்காக, அந்நிய ஆட்கள் வந்து படையெடுத்து வராம அதிலிருந்து தப்பிப்பதற்காக எல்லாம் பாதுகாப்புக்காக ஒரு சுவர் இருந்தது. எருசலேம் அப்படிங்கிற பட்டணம் அதுதான் யூதேயாவுடைய கேபிட்டல் மாதிரி. அதையெல்லாம் வந்து இந்த படையெடுத்து வந்த பாபிலோனிய மன்னன் அதை அடிச்சு நொறுக்கி தள்ளியாச்சு. அது மட்டும் இல்ல, தானியேல் புஸ்தகத்துல உங்களுக்கு தெரியும் இந்த யூதேயா நாட்டிலிருந்து நிறைய பேரை அடிமைகளாக பிடிச்சிட்டு போயாச்சு. எங்க? பாபிலோனியாவில. தானியேல், தானியேலுடைய ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, சாத்ராக் மேஷாக் அபேத்னேகோ, இவங்க எல்லாருமே எங்க வாழ்ந்தவங்க? எருசலேம்ல வாழ்ந்தவங்க. இப்ப அவங்க பாபிலோனியா தேசத்துல அடிமைகளாக இருக்கிறாங்க, சரியா? 70 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. 70 வருஷம், 70 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் கருணை காட்டினார். கருணை காட்டி அடிமைகளா இருந்த அந்த நிலைமையிலிருந்து, பாபிலோன் தேசத்திலிருந்து தேவன் என்ன செஞ்சார்னா, மீண்டுமாக தங்களுடைய தேசத்திற்கு வர்றதுக்கு, எருசலேமுக்கு வர்றதுக்கு, யூதேயா அப்படிங்கிற நாட்டுக்கு வர்றதுக்கு தேவன் உதவி செஞ்சார். இதெல்லாம் எங்க வாசிக்கிறோம் பாருங்க, தானியேலுடைய புஸ்தகத்துல பிடிக்கப்பட்டு கொண்டு போயிட்டாங்க, ரைட்டா? எஸ்ரா அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குல்ல பைபிள்ல, அந்த எஸ்ராவுடைய புஸ்தகத்துல நம்ம என்ன பாக்குறோம், அங்க 70 வருஷத்துக்கு அப்புறம் புது ராஜா வர்றாரு. பாபிலோனிய சாம்ராஜ்யம் அது கவிழ்ந்துருச்சு, புதிய சாம்ராஜ்யம் பாரசீக மன்னர்கள், பர்ஷியன் கிங்ஸ், அவங்க இப்ப வர்றாங்க அந்த நாட்டுல. அப்ப அந்த நாட்டுல அது நடந்த உடனே இந்த பிடிச்சு கொண்டு போய் அங்க வச்சிருக்கக்கூடிய யூதர்கள் தேவ பிள்ளைகளை திரும்ப உங்க நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பப்பட்டவங்க 3 பேட்ச்ல திரும்ப வந்தாங்க, 3 குரூப்பா, 1000 கணக்கான ஜனங்கள். இதெல்லாம் எங்க வாசிக்கிறோம்னா எஸ்ராவுடைய புஸ்தகத்துல வாசிக்கிறோம், சரிங்களா? எஸ்ரா புஸ்தகம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெகேமியாவுடைய புஸ்தகத்துக்கு முத புஸ்தகம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புஸ்தகம். அங்க என்ன நம்ம பாக்குறோம், அடிமைகளா போனவங்க 70 வருஷம் முத பேட்ச் யாருடைய தலைமையில வந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது அங்க நம்ம பாக்குறோம் ஜெருபாபேல் அப்படிங்கிற ஒரு தலைவனுடைய கீழே அவங்க வர்றாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, தேவனுடைய ஆலயம் அது இடிபட்டு போச்சு. பாபிலோனிய அரசன் முற்றுகையிட்ட போது எருசலேம்ல இருந்த தேவ ஆலயம் அதை வந்து உடச்சு சுற்றுலுக்குறாக்கிட்டான். அத இந்த ஜெருபாபேல் அப்படிங்கிற மனுஷனுடைய லீடர்ஷிப்ல
எல்லா ஜனங்களும் கை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா அதை திரும்ப கட்டியாச்சு. சரியா? அதுக்கப்புறம் எஸ்ரா இவருக்கார நம்மளு எஸ்ரா நெகேமியா இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆவிக்குரிய எழுப்புதல், 70 வருஷம் அடிமைகளாக இருந்து திரும்ப வந்தவங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கா ஆவிக்குரிய உற்சாகத்தை அவங்க கொடுத்தாங்க. தேவனுடைய வசனம் வாசிக்கப்படுகிறது, சரிங்களா? அதெல்லாம் நடக்குது. இப்ப பழைய அந்த இடிஞ்சு போன வீடு எல்லாம் திரும்ப கட்டியாச்சு. மக்கள் வந்து இப்ப மும்முரமா ஏற்கனவே செஞ்ச மாதிரி தொழில் நடத்துறாங்க, வியாபாரம் நடக்குது, எல்லாரும் நல்ல சுமூகமா நல்லா இருக்கிறாங்க. எங்க? எருசலேம்ல இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, 70 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 70 வருஷம் சொல்லும் போது தானியல் புஸ்தகத்துல வாசிக்கும்ல, பாபிலோனிய நாட்டு நெபுகாத்நேசார் அவர் வந்து பிடிச்சிட்டு போன அந்த சமயத்துல உடைச்சு போட்டதுதான் அந்த சுவர், எருசலேம்ல சுற்றிலும் இருக்கக்கூடிய சுவர். சரிங்களா? அந்த உடைச்சு போட்ட சுவரு இவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் யாரே தேவனுடைய ஜனங்கள் திரும்ப வந்து எருசலேம்ல தங்கி அவங்க தொழில் நடத்தி அவங்க ரெகுலரா அந்த வேலையெல்லாம் செய்யற போது கூட அந்த சுவர் வந்து திரும்பவும் கட்டல, அது அப்படியே இடிஞ்ச நிலைமையில இருக்கு. இங்க பாருங்க, நம்மள மாதிரி ஆட்களுக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்ம தங்கக்கூடிய ஊர்ல எல்லாம் அந்த சுவர், ஊரை சுத்தி சுவர் இதெல்லாம் ஒருவேளை இல்லை. ஆகையினால இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், சுவர் இருந்தா என்ன சுவர் இல்லைனா என்ன, அதெல்லாம் ஒருவேளை நமக்கு தெரியாது. ஆனா அந்த நாட்களில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டணங்கள், எருசலேம் மாதிரி பட்டணங்களை இந்த சுவருக்கு முக்கியமான வேலை இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான வேலைகள். ஒண்ணு, அந்நியர்கள் அவங்க எளிதாக ஆக்கிரமித்து உள்ள வர முடியாது, சோ பாதுகாப்பு. ரெண்டாவது இன்னொரு முக்கியம் இருக்கு, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதி இவங்க. யாரே? இந்த இஸ்ரவேல் ஜாதி. இவங்க மற்ற ஜாதிகளோடு ஜனங்களோடு கலப்படப்பட்டு போகக்கூடாது. இந்த இஸ்ரவேலுடைய சரித்திரத்துல பாத்தீங்கன்னா பல சமயங்கள்ல இவங்க தேவனை விட்டு தூரமாய் போனதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க சுத்திலும் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகளை போல இவங்களும் மாறிட்டாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய தேவனை வணங்குதல், இதே மாதிரி இவங்க போய் போய்தான் இந்த இஸ்ரவேலர் ஜாதிகள் அவங்களுடைய தூய்மைன்னு செய்யும் போது தேவன் அவர்களுக்கு கொடுத்தது தூய்மையான நிலைய அவங்க இழந்து போயாச்சு. இப்ப ஒன்று, பாதுகாப்புக்கு அந்த சுவர் கட்டாயம் அவசியம், எனிமீஸ்ல இருந்து பாதுகாக்கப்பட. ரெண்டாவது, கலப்படப்படாம இருக்கிறதுக்கு அந்நிய ஜனங்கள் உள்ள வந்து அவங்களுடைய கொள்கைகளை இவங்க மத்தியில திணிக்காம, பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்காம, அந்த மாதிரி இவங்களுடைய தூய்மை, யெகோவாகிய தேவனை வணங்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு மோசேயினுடைய கட்டளை, அதன்படிதான் இவங்க வாழணும். அப்ப இந்த தூய்மை தன்மை அது கூட பாத்தீங்கன்னா இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்? சுவர் இல்லை. பிரியமானவர்ல இப்ப பாருங்க, இந்த சுவர் இல்லாததுனால நிறைய வந்து மன உளைச்சல், யாருக்கு? எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு. திரும்ப வந்தாச்சு, எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, திரும்ப வந்து கட்டிட்டாங்க, வீடெல்லாம் கட்டிட்டாங்க, நல்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா இந்த சுவரை மட்டும் கெட்டுறதுக்கு யாருமே முன் வரல. இப்ப நான் இன்னொரு விதத்துல வந்து உங்களை யோசிக்க வைக்கிறேன். பைபிள்ல நீங்க எதை பார்க்க முடியும்னா, எப்பையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு தேவை இருக்கிறதோ, நான் சொல்றத இனிமே நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு தேவை இருக்கிறதோ, whenever there is a need in God's kingdom, தேவன் என்ன செய்யறாருன்னா அதை செய்வதற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார்.
God expects his children. பாருங்க, இந்த உலகத்துல தேவன் செயல்படுகிறார் நமக்கு தெரியும். தேவனுக்கு ஒரு சில திட்டங்கள் உண்டு. இப்ப நீங்க இருக்கக்கூடிய அந்த இடங்கள், நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ, எந்த ஊர்ல தங்கி இருக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்க மனசுல வச்சுட்டு நீங்க என்ன யோசிக்கணும்னா, தேவனுக்கு என்னுடைய காலேஜை பத்தி ஒரு திட்டம் இருக்கு, என்னுடைய ஊரை பத்தி ஒரு திட்டம் இருக்கு, என்னுடைய பிரேயர்ஸல் அதை பத்தி அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அப்ப இந்த திட்டங்களை தேவன் செயல்படுத்த நினைக்கும் போது யாருகிட்ட தேவன் இந்த விஷயங்களை வந்து அந்த தேவைகளை காட்டுறாருன்னு சொன்னா, தம்முடைய பிள்ளைகள்கிட்ட தான் அதை சொல்லுவார். பைபிள்ல நீங்க வாசிக்க முடியும், எசேக்கியேலுடைய புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். அதாவது என்ன போட்டிருக்குன்னா, சுவரை அடைக்கத்தக்கதாக, அதாவது தேவனுக்கும் ஜனத்துக்கும் இடையில நின்று அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக ஒரு மனுஷனை தேடினேன் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு மனுஷனை தேடினேன், அது மனுஷன்னா ஆண்கள் அப்படிங்கிற எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மனுஷியை தேடினேன். இப்படிதான் தேவன் செயல்படுறார், மனுஷர்களை தேடுறார். எப்பெல்லாம் இந்த உலகத்துல எதையாவது செய்யணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரோ, தம்முடைய பிள்ளைகளை தேடுறார். பைபிள்ல நான் சொன்ன இவ்வளவு விஷயம், அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான். அதாவது தனக்குன்னு சொல்லி ஒரு ஜனக்கூட்டத்தை உருவாக்கணும், யார தேடுறாரு? ஒரு ஆபிரகாம தேடினார், சரிங்களா? அவன் மூலமாக தேவன் செயல்பட்டார். அடிமைத்தனத்துல இருந்தாங்க இஸ்ரேல் ஜனம் 430 வருஷம். அப்ப அந்த சமயத்துல அவங்களை அதுல இருந்து விடுதலை பண்றதுக்காக தேவன் ஒரு மனுஷனை தேடினார். யாரு? மோசே. மோசே இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் இஸ்ரவேலை நடத்தணும், அப்பையும் ஒரு ஆளை தேடுறாரு. யாரு? யோசுவா. இப்ப நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா இந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம் இடிபட்டு கிடந்துச்சுல, அப்பையும் அந்த இடிபட்டு போன அந்த ஆலயத்தை திரும்ப கட்டுறதுக்கு ஒரு மனுஷனை தேடினாரு. யாரு கிடைச்சா? ஜெருபாபே. மாணவர்களே, நம்ம என்ன பாக்குறோம்னா, அதாவது இந்த அடிப்படையில இந்த எருசலேமினுடைய சுவர் இன்னும் கட்டப்படாமல் இருக்கக்கூடிய தேவை ஒரு வேலை அப்படி வச்சுக்கோங்க, ஒரு வேலை இருக்கு. இந்த வேலையை பத்தி மத்த நிறைய பேர் கண்டுக்கவே இல்லை, அதை பத்தி அவங்களுக்கு எந்த விசாரணையும் கிடையாது, கரிசனையும் கிடையாது. அவங்க எப்படி வாழ்க்கை வாழ்றாங்க? நான் இருக்கிறோம், நம்ம வந்து வீடு நல்லா இருக்கு, நம்ம இடம் நல்லா இருக்கு, நமக்கு வேலை நல்லா இருக்கு, நம்ம வந்து நல்லா போயிட்டு இருக்கிறோம். ஆகையினால அவங்க வந்து இந்த சுவரை பத்தி எல்லாம் அவங்க கண்டுக்கல, சுவர் இடிஞ்சு கிடக்குது இதை பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கல. பிரியமானவர்களே, இப்ப அந்த சமயத்துலதான் இத பத்தி கரிசனை கொண்ட ஒரு மனுஷனை பைபிள் நமக்கு காட்டுது. யார் அந்த மனுஷன்? நெகேமியா அவர் பேர். இவர் எங்க இருக்கிறாரு? இவர் எருசலேம்ல இல்ல. இவர் எங்க இருக்கிறாருன்னா, இவர் இன்னும் பாபிலோன் அந்த ஏரியாலதான் இருக்கார். பாரசீக மன்னன், அந்த பாரசீக மன்னனுடைய அரண்மனையில வேலை பார்க்கிறார். நல்ல உன்னதமான வேலை, உயர்ந்த உத்தியோகம், நிறைய காசு, பானபாத்திரக்காரன், ராஜாவுடைய அருகாமையில நின்று வேலை செய்யக்கூடிய உன்னதமான உயர்ந்த ஒரு உத்தியோகத்துல இருக்கார், சரிங்களா? அவர் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கும் எருசலேமும் சுவர் அடைஞ்சு கிடக்குதுல, அந்த எருசலேமுக்கு இடையில 1000 மைல் தூரம். இப்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த நெகேமியாவுடைய 1வது அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ளத்தை கவரக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நெகேமியா 1000 மைலுக்கு அப்பால்ல அவர் வாழ்ந்துட்டு இருந்தாலும், அவர் மனசுல எப்ப பார்த்தாலும் இருந்த ஒரு கரிசனை, கன்சர்ன் என்ன அப்படின்னு சொன்னா, எருசலேம், தேவனுடைய ஜனங்கள்,
வாழக்கூடிய எருசலே அந்த பூமி நல்லா இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் சந்தோஷமா வாழ்க்கை வாழணும். அது மட்டுமல்ல, இவருக்கு ரொம்ப நாளா ஒருவேளை வந்து இவரு கேள்விப்பட்டிருக்காரு, என்ன தெரியுமா, எருசலேம்ல எல்லாமே சரியாயிடுச்சு, ஆனா இன்னும் இந்த சுவரு மட்டும் கெட்டல, எருசலேமை சுற்றிலும் இருக்கக்கூடிய சுவர் மதில்கள் அது மட்டும் இன்னும் யாருன்னு கெட்டலைங்க. இது ரொம்ப நாளா வந்து இந்த நெகேமியா கேட்டுக்கிட்டே வர்றாரு. இப்ப இந்த நெகேமியாவுடைய புஸ்தகம் ஆரம்பிக்கிறது எப்படி தெரியுங்களா, நான் இதை மட்டும் சொல்றேன், நான் வாசிக்கிறேன். நெகேமியாவுடைய புஸ்தகம் முதலாவது அதிகாரம் அதனுடைய முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள். 20 வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், சூசான் என்னும் அரண்மனையில், நான் சொன்னது போல எங்க வந்து வேலை இருக்கு, எங்க தேவை இருக்கு, எருசலேம்ல. எருசலேம் எங்க இருக்கு, 1000 மைல், சூசான் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து 1000 மைல் தள்ளி இருக்கு, சரிங்களா, ரைட். சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர்களில் ஒருவனாகிய ஆனானியும் வேற சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். நான் சொன்னேன்ல, யூதா, சரிங்களா, இப்ப யூதாவுடைய கேபிட்டல் தான் ஜெருசலேம், அங்கதான் தேவ ஜனங்கள் தங்கி இருக்கிறாங்க. யாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ரைட். இப்ப வேற சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள், அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன், சரிங்களா. இப்ப கவனிங்க, இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு, நெகேமியா வேலை பார்க்கிற அந்த இடத்துக்கு, இவருடைய தாய் நாடாக அல்லது இவருடைய என்ன சொல்ல முடியும், இவருடைய அந்த முக்கியமான என்ன சொல்ல முடியும், அவங்களுடைய ஜாதி, அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய எருசலேமுக்கு போயிட்டு ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க, நெகேமியா இருந்த இடத்துக்கு. அப்ப வந்திருக்காங்க, இவங்க போயிட்டு வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நெகேமியா என்ன செய்யறாருன்னா போய் கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு, எப்பா அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆயிருக்கா, அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோமே, இப்ப எப்படி இருக்காங்க, சரியா, எருசலேமின் செய்தி, எருசலேம் அப்படிங்கிற பட்டணம் அது எப்படி இருக்கு, கேள்வியை கேட்கிறார். அடுத்து என்ன வாசிக்கிறோம், 3 அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்தவர்கள், மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள், எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இப்ப அவங்க நியூஸ் சொல்றாங்க, யார்கிட்ட, நெகேமியாவிட்ட, என்ன சொல்றாங்க, ஐயா நாங்க போனோம், நாங்க பார்த்தோம், அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் இன்னும் கஷ்டம் தான் அனுபவிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னல, ஏன் கஷ்டம் அனுபவிக்கிறாங்க, ஒரு காரணம் சுவர் இல்லை, சுவர் இல்லாததுனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து இவங்களை அப்பப்ப பயமுறுத்துறாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகள் உள்ள வர்றாங்க, வந்து பல சமயங்களில் இவங்களுக்கு துன்பத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்துறாங்க, அதனாலதான் போடப்பட்டிருக்கு, தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் ஜனங்கள். அடுத்து பாருங்க, எருசலேமின் அலங்கம், அந்த சுவர் இருக்குல்ல, அது இப்பொழுதும் இடிஞ்ச நிலைமையில தான் இருக்கு, சுட்டரிக்கப்பட்டது. எருசலேமுடைய அந்த மதில் சுவர்ல பல இடங்கள்ல கதவுகள் இருக்கு, கேட்டு, அதெல்லாம் சுட்டரிச்ச மாதிரி அப்படியே 100 வருஷத்துல அப்படியே கிடக்கு. பாருங்க, இந்த நெகேமியா கேட்டார்ல, விசாரித்தார்ல, அங்கிருந்து வந்திருக்கிறாங்க ஆட்கள் அப்படின்னு சொன்னேன், போய் விசாரித்தார்ல, இதே எதை காட்டுதுன்னா, ஒருவேளை இவர் வேலை பார்க்கிற இடம் இது 1000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும், இன்னொன்னு, எருசலேம்ல எப்படி இருந்தாலும் இவருக்கு பாதிப்பு கிடையாது, இவருடைய வேலைக்கும் பாதிப்பு கிடையாது, இவருடைய சம்பளத்துக்கும் பாதிப்பு கிடையாது, எந்த விதத்திலையும் இது இவரை பாதிக்கிற விஷயம் கிடையாது. ஆனா கூட
இந்த மனுஷனுடைய உள்ளத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அக்கறை கொண்ட ஒரு மனுஷன். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே போய் கேக்குறாரு, எப்படியா இருக்கிறாங்க மக்கள், தேவ மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த ஊர் எப்படி இருக்குன்னா சொல்லி அவர் விசாரிக்கிறார். இப்ப அவங்க போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைங்க, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. இத கேட்ட மாத்திரத்துல என்ன வாசிக்கிறோம், 4வது வசனம், 1வது அதிகாரம் 4வது வசனம், இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. எங்க இத நம்ம வாசிக்கும் போது நம்மளால புரிந்து கொள்ள முடியுதா தம்பி தங்கச்சி, இது உன்னால புரிந்து கொள்ள முடிகிறதா, எதுக்கு இவர் அழுகிறாரு, இவ்வளவு துக்கிக்கிறாரு, இவ்வளவு வந்து வேதனைப்படுறாரு, ஏன் அப்படி பண்றாரு, யோசிச்சு பாருங்க. இவருக்கு வேலை போயிடுச்சா, இவருக்கு வேலை போல, இவருடைய சம்பளத்தை குறைச்சிட்டாங்களா, இல்ல. இவங்க சொந்தக்காரவங்களை யாரோ அடிச்சு போட்டாச்சா, இல்ல. இவருக்கு ஏதாவது துன்பம் வருதா, இல்ல. இவர் அழுவதற்கும் துக்கிப்பதற்கும் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உண்டு. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ராஜ்யம், அதுல இன்னும் செய்யப்படாமல் எவ்வளவோ இருக்கு. இந்த எருசலேமனுடைய சுவர் கட்டப்படாதனால எவ்வளவோ நாசம் நடந்துட்டு இருக்கு. என்னால எப்படி அதெல்லாம் வந்து அறிந்து கொண்ட பிறகு நிம்மதியா இருக்க முடியும். பிரியமான தம்பி தங்கச்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறது, ஒருவேளை உனக்குமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உன் மூலமாக தேவன் ஒரு சில விஷயங்களை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை இந்த EU-ல பிரேயர்ஸ்ல, லோக்கல் பிரேயர்ஸ்ல அல்லது EU-ல எல்லாம் ஏதையோ சில விஷயங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். நீங்க உங்களை எதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி விஷயங்கள்ல, தேவன் உங்களை எதுக்கு இப்ப கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த நெகேமியாவுக்கு இருந்தது போல ஒரு பேசிக்கான ஒரு கரிசனை வேணும், கன்சர்ன் வேணும். இங்க பாருங்களேன், நீங்க படிக்கிறதுக்காக காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கீங்க, சரியா, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும், ரைட்டா. நீங்க டிகிரி எடுக்கிறதுக்காக நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில கோல்ஸ் செட் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் நல்ல விஷயம், தப்பு இல்லை. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிற முறையில, ஒரு மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என்கிற முறையில, நீங்க உங்க வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு நீங்க இருக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், அதாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த எருசலேம்ல எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க, எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த அக்கறையே இல்லை. எதை பத்தி அக்கறை இல்ல, தேவ ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறவங்க அவங்கதான், ஆனா அதை பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்லை. அதே மாதிரி இந்த எருசலேமை சுத்தி இருக்கிற சுவரு, அதை திரும்ப கட்டணும், இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு அக்கறை இல்லை. அக்கறை இல்லாத காரணம் என்னவா இருக்கும், சுயம், நான் உண்டு, என் வேலை உண்டு, இப்படியே வந்து நிர்விசாரமாய் நிறைய பேர் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் நம்ம யார பாக்குறோம், நெகேமியாவை பாக்குறோம். இந்த ஜனங்களுக்கு இல்லாத அக்கறை, கரிசனை இந்த நெகேமியாவுக்கு இருக்கு. அவர் வாழ்ந்தது 1000 மைலுக்கு அப்பால இருக்கலாம், ஆனா உள்ளத்துல எப்பொழுதுமே இதை யோசிச்சுட்டே இருந்திருக்கிறார். ஒருவேளை தேவனிடத்துல ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறார், ஆண்டவரே என்னைக்கு இந்த தேவ ஜனங்கள் மத்தியில ஒரு சந்தோஷமான நிலைமை வரும், என்னைக்கு ஆண்டவரே
இந்த மாதிரி எருசலேமுடைய அந்த சுவர் திரும்பமா கட்டப்படும். ஒருவேளை எவ்வளோ நாட்கள் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். இப்ப எதுவுமே நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய உள்ளம் அப்படியே உடஞ்சு போகுது. தம்பி தங்கச்சி நான் சொல்றேனே, உனக்கு கரிசனை இல்லாம லீடர்ஷிப்னுங்க ஒரு விஷயமே கிடையாது. லீடர்ஷிப் என்கிற அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கும் போதே கரிசனை, கரிசனை என்ன, கன்சர்ன், ஜனங்கள் மேல கன்சர்ன், சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு சர்விங் பண்ணக்கூடிய ஒரு வேலை, சேவை செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்த கன்சர்ன்ங்கிறது இல்லாம இருக்குமானால் நம்மளால சேவையே செய்ய முடியாது. ஸ்டார்டிங் பாயிண்டே தேவனுக்காக எதையாவது நீங்க செய்யணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா முத விஷயமே என்ன தெரியுமா, கரிசனை உண்மையாகவே இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், எதை பத்தி கரிசனை? நெகேமியாவுக்கு அந்த எருசலேம், எருசலேம்ல இருக்கக்கூடிய மக்கள், எருசலேம்ல இருக்கக்கூடிய சுவர், அது மேல கரிசனை. உங்களுக்கு எது மேல கரிசனை இருக்கலாம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய காலேஜ்ல படிக்கக்கூடிய எத்தனையோ தேவனை அறியாதவர்கள், அவங்க மேல ஒரு நியாயமான ஒரு கரிசனை. அவங்கள பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு பேர் வந்து இயேசு கிறிஸ்துவ அறியாம இருக்கிறாங்களே அப்படிங்கிற கரிசனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களால ஊழியத்தை செய்யவே முடியாது. கரிசனை பேசிக்கான அந்த நெசசிட்டி, சரியா? அழிந்து போகக்கூடிய மற்ற மாணவர்கள் இவங்களை பார்க்கும்போது உங்களுடைய உள்ளத்துல ஒரு வேதனை இல்லை என்றால், அவங்களை பார்க்கும்போது ஒரு கருணை உள்ளத்தோட அவங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும், கரிசனை இருக்கா? கரிசனை இல்லைன்னா ஏன் இல்லைன்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்டு பாருங்க. ஏன் ஒருவேளை கரிசனை இல்லாம இருக்கலாம் தெரியுமா? சுயத்தினால, சுயம், நான், என்னுடைய படிப்பு, என்னுடைய மேற்படிப்பு, என்னுடைய கனவுகள், சரியா? 24 மணி நேரமும் நம்ம விஷயங்களே யோசிச்சுட்டு இருக்கிறனால சில சமயங்களில இந்த மாதிரி தேவனுடைய விஷயங்களை எல்லாம், அந்த தேவைகளை கூட அறிந்து கொள்ள நமக்கு மனசும் இல்லை, பார்க்கறதுக்கு கண்ணுகள் இல்லை, கேட்கறதுக்கு காதுகள் இல்லை. தம்பி தங்கச்சி நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேனே, தலைமைத்துவ ஒருவேளை பொறுப்பு எடுக்கிறதுக்காக, உன்னை ஆயத்தப்படுத்துறதுக்காக இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப் உன்னை அட்டன் பண்ண சொல்லிருக்காங்க. நான் கேட்கிறேனே ஒரு கேள்வி, இதுவரைக்கும் உன்னோடு கூட படிக்கக்கூடிய ஒரு தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அவனுடைய ஆத்மா அழிந்து போகிறதே என்ற அந்த உணர்வின் நிமித்தமாக அவனுக்காக ஜெபமாவது நீ செஞ்சிருக்கியா? உன்னோட கூட படிக்கக்கூடியவங்க தான், உன்னுடைய நண்பர்கள் தான், அவங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலேயாவது நேரம் எடுத்து அவருடைய பேரை சொல்லி ஜெபமாவது நீ செஞ்சிருக்கியா? ஆண்டவரே எனக்கு இந்த பையன் நல்லா தெரியும், ஆண்டவரே என் பக்கத்துல இருக்கிறான், ஆண்டவரே என்னோட வந்து ஒரே பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறான், என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய பேட்ச்மேட், என்னுடைய நெய்பர், என்னைக்காவது அவனோட நீ விளையாண்டு இருக்கிற சரி, அவனோட நீ படிச்சிருக்கிற வகுப்புல அட்டன் பண்ணிருக்கிற இதெல்லாம் சரி, அவனோட எவ்வளவோ ஜோக்ஸ் நீ ஷேர் பண்ணிருக்கிற, வாட்ஸ்அப் மெசேஜ் ஷேர் பண்ணிருக்கிற, என்னைக்காவது தேவனுடைய அன்பை குறித்து அந்த நபர்கிட்ட சொல்லணுங்கிற ஒரு கரிசனை உன் மனசுல வந்திருக்கா? யோசிச்சு பாரு, என்னைக்காவது அவர்களுக்காக கண்ணீர் வடித்ததுண்டா ஆண்டுடைய சமூகத்துல? அதே மாதிரி நான் கேட்கிறேனே தம்பி தங்கச்சி, உன் கண்ணார பார்க்கிற காரியங்கள், நான் வேற எதுவும் கேட்கல, உன் கண்ணார பார்க்கிற காரியங்கள் இல்லையா, நம்ம சொசைட்டில நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த சொசைட்டில நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவு அவலமான விஷயங்கள் இல்லையா? நான் சமீபத்துல எல்லாம் இந்த யூடியூப்ல, அதே போல ஒரு சில இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வரக்கூடிய செய்திகள் அதை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, என்னடா இப்படி இளைய சமுதாயம்,
இந்த லாக்டைன் டைம்ல ஒரு செய்தியை நான் வந்து வாசிச்சேன். கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு 3 பெண் பிள்ளைகள், டீனேஜ் கேர்ள்ஸ், அவங்க கஞ்சா வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம், சரியா? அதுக்கப்புறம் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து நியூஸ்ல வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அவங்க சொந்த வீட்டுல அம்மா அப்பாவுக்கு கூட இந்த பிள்ளைகள் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியல. தேவர் பார்ட் ஆஃப் ரேவ் பார்ட்டிஸ். எனக்கு வேதனையா இருந்தது, உண்மையா வேதனையா இருந்தது. ஏன்னா அந்த 3 பிள்ளைகளையும், அதுல ஒரு பிள்ளைய வந்து கடைசியில அவங்க பிடிச்சது கூட இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு பையன் அவளை கொண்டு போய் ஒரு வீட்டுல வச்சு மற்ற நண்பர்கள் அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி அவளை மிஸ்யூஸ் பண்ணி அபியூஸ் பண்ணி அந்த மாதிரி இடத்துல இருந்தா அவளை மீட்டாங்க. ஆனா அவளுக்கு தப்புங்கிறது கூட தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற முறையில நமக்கு என்ன வேணும் தெரியுமா? தேவன் எப்படி இதை பார்ப்பார்? தேவன் இந்த விஷயத்தை பார்க்கும் போது என்ன அவர் நினைப்பார் தெரியுமா? ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படி வந்து வெறுமையாய் நாசமாய் போறாங்களே, இவங்கள்ட்ட என்னுடைய அன்பை எடுத்து சொல்ல யார் இருக்கிறா? இவங்களை வழி நடத்துறதுக்கு யார் இருக்கிறா? நான் யார்கிட்ட போய் நான் யார அனுப்புவேன்? இப்படிதான் தேவன் யோசிப்பார். தம்பி தங்கச்சி, என்னை விட உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் மத்தியில என்ன நடக்குதுங்கிறது உனக்கு தெரியும், சரியா? தப்புங்கிறது உனக்கு தெரியுது. ஆனா அந்த தப்ப கண்டுட்டு அதனால பாதிக்கப்பட்ட அந்த நிலைகளை எல்லாம் கண்டுட்டு உனக்கு யதார்த்தமாக உன்னுடைய உள்ளத்துல என்னைக்காவது ஒரு குமுறல், ஒரு வேதனை, ஒரு வருத்தம் வந்திருக்கா? அது வந்துச்சுன்னா நீ என்ன செய்வ தெரியுமா? முத வேலையை நீ என்ன செய்வ, அதை மட்டும் நான் பேசி நான் முடிச்சிருவேன். உண்மையாகவே உனக்கு கரிசனை இல்லைன்னா நீ யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஏன் கரிசனை இல்லை எனக்கு? ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் மேல எனக்கு கரிசனை இல்லை? ஏன் என் கிளாஸ்மேட்ஸ் மேல எனக்கு கரிசனை இல்லை? அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதை நீங்க யோசிக்கும் போது நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிளியரா சுட்டி காட்ட போற ஒரு விஷயம் உங்களுடைய சுயம். ரெண்டாவது நான் என்ன சொன்னா, அப்படி கரிசனை உங்களுக்கு இருக்குமானால் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுப்பேங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? பிரியமான தம்பி தங்கச்சி, எந்த விஷயமா இருந்தாலுமே தேவனுக்காக என்ன விஷயமா செய்யற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு கரிசனைங்கிற விஷயம் கன்சர்ன் இல்லாம அதுக்கு ஆரம்பமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்தை பாரு இல்லையா, பல சமயங்கள்ல அவரை ஊழியம் செய்ய வைத்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜனங்களுடைய தேவையை கண்டு மனதுருகினார்னு வாசிக்கிறோம், கம்பாஷன். ஒரு சமயத்துல எப்படி நம்ம வாசிக்கிறோம் என்ன தெரியுமா? அதாவது ஓய்வெடுக்கிறதுக்காக, அவருக்கு ஓய்வெடுக்கிறதுக்காக அவரு ஒரு மலை பகுதிக்கு போறார். ஆனா இவருக்கு ரெஸ்ட் வேணும், ரொம்ப நேரமா ஊழியம் செய்து அவருக்கு ரெஸ்டுக்காக மலைக்கு போறாரு. ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அங்க திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி தெரிஞ்சு திரளான ஜனங்கள் வந்துட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் பார்த்து என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகி, ஒருவேளை தன்னுடைய அந்த ரெஸ்ட், தனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற காரியத்தை கூட மறந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய அந்த தேவைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு, சுகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, உன்னுடைய உள்ளம் இதுவரைக்கும் உன் பிரேயர் செல்லுக்காக, நான் இப்படி கேட்கிறேன், உன் பிரேயர் செல்ல இருக்கக்கூடிய உன் கூட படிக்கக்கூடிய அந்த பிலீவர்ஸ்க்காக, அன்பிலீவர்ஸ் விட்டுரும், அந்த பிலீவர்ஸ்க்காக அவங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல கரிசனையோடு ஜெபம் பண்ணது உண்டா? அது கூட இல்லைன்னா நான் சொல்றேன்,
முதல்ல அதை செய்ய ஆரம்பி. இன்னையில இருந்து நீ செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துல கரிசனால் நிரப்புங்க. ஆண்டவரே பல சமயங்கள்ல நான் என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஃபியூச்சரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த மாதிரி நிலைமையிலிருந்து கொஞ்சம் என்னுடைய கண்களை மாற்றி இந்த உலகத்தை நீங்க பாக்குற மாதிரி, உலகத்துடைய தேவைகளை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. கவனிச்சீங்களா நெகமியா என்ன பண்றாரு தெரியுமா? அங்கிருந்து ஒரு சிலவங்க வந்தாங்க, இங்க எருசலேம் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களை நேரடியா போய் பார்த்து கேட்கிறாரு, விசாரிக்கிறாரு, என்ன பாச்சு, எங்க எப்படி இருக்குன்னு. அது எதை காட்டு தெரியுமா? மனசு. நெகமியா அவங்க மனசு அதுதான் வந்து கரிசனை. கரிசனை உள்ள மனுஷங்களை தான் தேவன் பயன்படுத்துவார். இப்ப நெகமியாவை இந்த வேலைக்கு தேவன் பயன்படுத்தினார்னு சொன்னா அதுக்கான பிரதானமான அடிப்படை காரணமே இதாங்க, அவனுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து கரிசனை இருந்துச்சு. சரிங்களா? மத்தவங்களுக்கு கரிசனை இல்ல, இவனுக்கு கரிசனை இருந்துச்சு. தம்பி தங்கச்சி நான் உங்ககிட்ட கேக்குறேன், சரியா? இன்னைக்கு இந்த முதல் எல்டிசி ஆரம்பிக்க போது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப்ல நிறைய விஷயம் நீ கத்துக்க போற. லீடர்ஷிப்புக்கு பிரயோஜனமான நிறைய விஷயங்கள், ஒருவேளை பைபிள் ஸ்டடி எப்படி பண்ணணும், சுவிசேஷத்தை மத்தவங்களுக்கு எப்படி அறிவிக்கணும், குரூப் பைபிள் ஸ்டடி எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்க போறாங்க. ஆனா அடிப்படையான இந்த விஷயம் இல்லையனா, கரிசனை தேவையை பார்க்கும் போது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உனக்குள்ள இல்லைனா உன்னால ஒரு தலைவனா நீ செயல்பட முடிய. நீங்க இந்த கோவிட் சமயத்துல கூட, இந்த கோவிட்ல 1.5 வருஷத்துக்கு மேலாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இந்த சமயத்துல கூட என்னை அதிகமாக சிந்திக்க வைத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சிலர் கோவிடுக்கு பயந்துட்டு வாழ்க்கை வாழ்ற ஒரு கூட்டம் உண்டு, சரியா? கவனமா நம்ம இருக்கணும், கவனமா இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா பயந்து நடுங்கி நம்ம நம்ம வாழ்க்கையை காப்பாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு, சரிங்களா? இன்னும் ஒரு சிலர் உண்டு, என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருந்த ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ அப்படி செய்யக்கூடியவங்க, ஜூம்ல அப்படி இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது, ரைட்? அது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் அவங்களுடைய கண்களை திறந்து, காதுகளை திறந்து, இருதயத்தை திறந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்பயும் இவ்வளவு பெரிய தேவைகள் எங்க சுத்தில இருக்கு, நாங்க என்ன ஆண்டவரே செய்ய முடியும்? இங்க பாருங்க, நான் பெங்களூர்ல இருந்து பெங்களூர்ல தங்கிதான் ஆண்டவருடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கேன். கடந்த 1 வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சகோதர சகோதரிகள், தேவனுடைய பிள்ளைகள், அவங்க செய்யற ஒரு சில விஷயங்கள் என்னை அதிகமா சிந்திக்க வச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? மத்தவங்கெல்லாம் நடுங்கி ஒதுங்கி அவங்க அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ற நேரத்துல இவங்க ஜனங்களுடைய அழுக்குரல், ஜனங்களுடைய வேதனை, அதை புரிந்து கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தேவனுடைய சமூகத்துல ஆலோசனை கேட்டு செயல்பட்ட ஒரு கூட்டம். அந்த 1-2 ஸ்டோரிய நான் சொல்லிடுறேன். அதுல ஒண்ணு, பிரியமானவர்களே, ஹாஸ்பிட்டல்ல நமக்கு தெரியும் இந்த கோவிட் உச்சகட்டத்துல இருந்தப்ப, செகண்ட் வேவ்ல ஹாஸ்பிட்டல்ல இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, பாவப்பட்ட ஜனங்கள் அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணும், உயிரோட போராடிட்டு இருக்கிறாங்க, எப்படி ஹாஸ்பிட்டல் ஒரு இடம் வாங்குறது கூட தெரியாது. ஒரு சில சகோதரிகள், தேவ பிள்ளைகள், அவங்க ஒரு சின்ன ஒரு குரூப்பா அவங்க வந்து பெங்களூர் கோவிட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குரூப்பா செயல்பட்டாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? 50-60 ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஸ்டாப்பா வந்து இவங்க போனை போட்டு, இவங்க வந்து பிபிஎம்பி, அது வந்து லோக்கல் முனிசிபல் பாடி,
அவங்களோட கனெக்ட் பண்ணி ஒரு பெட் ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுக்கணும்னா ஒரு 50 காலாவது அவங்க அவங்க சொந்த செலவுல, அந்த செலவுங்க வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், செலவுங்க படிக்கிற பிள்ளைகள், ஆனா பாவப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அப்படி எவ்வளவோ அத மாதிரி செயல்பட்டவங்க உண்டு. ஒரு சகோதரருடைய டெஸ்டிமனி வந்து நான் அதிகமா சிந்திக்க வச்சது என்ன தெரியுங்களா, இந்த கோவிட்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கோவிட் கன்ஃபார்ம் ஆகி கிராமத்திலிருந்து வரக்கூடிய சிலவங்கள்ட்ட எல்லாம் இவங்க அந்த பாடியை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கிராமத்துக்கு கூட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று ரெண்டு சொந்தக்காரங்களை மட்டும் வச்சுட்டு மயானத்துல போய் அதை எரிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கிராமத்துல இருந்து வந்தவங்க கூட பயந்துட்டு என்ன பண்ணிடுவாங்களா, ஐயோ அது அந்த அளவு மோசமான நோயின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க தான் இறந்து போயிருப்பாங்க, ஆனா அந்த பாடிய விட்டுட்டு போயிருவாங்களாம். சோ அந்த பாடியை போய் அடக்கிறதுக்கு டிஸ்போஸ் பண்றதுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. சில சமயங்களை பார்த்தோம்னா மனைவி மட்டும் நிப்பாங்க, கணவனுடைய மரித்து போன உடல் அந்த மார்ச்சரியில எடுத்து வெளியே வச்சிருக்கான். ஆம்புலன்ஸ்காரனை கூப்பிட்டோம்னா 10,000-20,000 ரூபாய் கேட்பான், 30,000 ரூபாய் கேட்பான், யாரும் கை தூக்கி கூட உள்ள எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி சமயங்களில ஒரு சகோதரி இந்த மாதிரி ஒரு அவல நிலைமையை ஒரு முறை கண்டு அவங்க போய் இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. யூனோ வாட் ஷி ரோட், ஒரு ஆர்டிக்கல்ல அவங்களை இன்டர்வியூ பண்ணப்ப அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பயமா இருந்துச்சாம், பயங்கரமா இருந்துச்சாம், ஏன்னா வாழ்க்கையில இருந்து யாருமே செய்யாத விஷயம். அவங்க சொல்றாங்க, வித்இன் 4 months she helped bury 1000 dead bodies. பிரியமானவர்களே, நான் சொல்ல வர்ற விஷயம் என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். யூ லுக் அரவுண்ட், அதாவது சுற்றிலும் பார்க்கிறோம், தேவைகள், வித்தியாசமான தேவைகள். இந்த மாதிரி நான் நிறைய சம்பவம் சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் கூட தேவைகளை கண் முன்னார கண்டு அவங்களுடைய சுயத்துக்காக வாழ்க்கை வாழாம ஆண்டவர் இப்ப இந்த சமயத்துல வாழ்ந்திருப்பார்னா அவர் என்ன செஞ்சிருப்பார், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சூழ்நிலையில வாழ்ந்திருப்பார்னா என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி கரிசனையோடு செயல்பட்டாங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இன்னொன்று சொல்றேன், என்னுடைய சமயம் முடிஞ்சது. தம்பிமார் தங்கச்சிமாருக்கு சொல்ல, நீங்க படிச்சவங்க, நீங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரியும் இந்தியாவில இந்த கோவிட் செகண்ட் வேவ்ல கூட அனாதைப்பட்டு போனவர்கள் 30,000 பிள்ளைகளுக்கு மேல, சரியா? நான் ஒரு தனிப்பட்ட லிஸ்ட் கலெக்ட் பண்ணேன், எங்களுடைய சர்ச்சஸ்ல, ரிலேட்டட் சர்ச்சஸ்ல நான் கலெக்ட் பண்ணேன். என் கையில 67 பசங்களுடைய பெயர்கள் வந்தது. அதுல 1-2 சம்பவம்லாம் நியூஸ் பேப்பர்லயே வந்தது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர் பக்கத்துல 2 தம்பிமா, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, ஒரு பாட்டி இருந்தது, அந்த பாட்டியும் இறந்துட்டாங்க. இப்படி எல்லாம் ஒரு அவலமான நிலைமை வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, ஒரு பெருமைக்காக நான் சொல்லல, என்னுடைய தேவன் அந்த ஒரு பாரத்தை கொடுத்த, அதாவது அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயாவது இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இதெல்லாம் பார்த்துட்டும் பார்க்காம இருக்கிறது நியாயம் அல்ல. ஒரு சிலரோட நான் ஷேர் பண்ணேன், தெரிஞ்ச ஒரு சில நண்பர்களோட அதை பத்தி நான் சொன்னேன், அவங்களும் சேர்ந்து கை கொடுக்க வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 39 பேருடைய ஒன் ஹோல் இயருடைய ஃபீஸ், ஒரு வருடத்தினுடைய கம்ப்ளீட் ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு சிலர்லாம் வந்து அவங்கள 4 வருஷம் 5 வருஷம் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி they all came forward and committed. நான் இதை எதற்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். இப்ப நம்ம இங்க பாக்குறது நெகேமியாவுடைய வாழ்க்கையில பாக்குறது, ஒருவேளை இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சோம்னா நம்ம முன்னாடி தேவைகள் என்ன, அந்த தேவைகளுக்கு என்ன ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார், இவ்வளவு யோசிச்சா போதும். நீங்க படிக்கிறவங்க, காலேஜ்ல படிக்கிறவங்க, சரியா, அல்லது நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறவங்க, உங்களை பொறுத்தவரை நீங்க இப்படி யோசிச்சா போதும், ஆண்டவரே என்னுடைய காலேஜ்ல என் முன்னாடி என்ன தேவை வச்சிருக்கிறீங்க,
அண்ட் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. இந்த ஓபனிங் டாக்ல என்னுடைய ஒரு குறிக்கோள், சாரி நிறைய நமக்கு டிஸ்டர்பன்சஸ் இருந்தது, நிறைய இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஐ ஸ்டில் ஹோப் தி லார்ட் யூஸ்ட் அட்லீஸ்ட் அ ஃபியூ வேர்ட்ஸ் டு டாக் டு யூ. இன்னைக்கு நைட்டு உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கரிசனை இல்லைன்னா ஏன் எனக்கு கரிசனை இல்லை? Why I don't have concern? ரெண்டாவது கேள்வி கண்டுபிடிங்க, ஏன் கன்சர்ன் இல்லை? சரியா? ரெண்டாவது கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே இப்ப என் முன்னாடி வச்சிருக்கக்கூடிய தேவைகள் என்ன? லார்ட் வாட் ஆர் சம் ஆஃப் தி நீட்ஸ் விச் ஆர் பிஃபோர் மீ? யூ திங்க் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ திங்க் அபவுட் யுவர் காலேஜ் சிச்சுவேஷன், யூ திங்க் அபவுட் யுவர் நெய்பர்ஹுட். உங்க பக்கத்துல நெய்பர்ஹுட்ல கூட பாரு, பார்த்துட்டு கேளு, ஆண்டவரே என் முன்னாடி இருக்கக்கூடிய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஐ டெல் யூ தட் இஸ் வேர் லீடர்ஷிப் பிகின்ஸ். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் அவர் நடத்துவார். நெகேமியாவுடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்க்க போறோம், இந்த மனுஷனை எப்படி நடத்தினார்னு சொல்லி. இப்பதைக்கு நம்ம இந்த 1வது அதிகாரத்துல 4 வசனத்துல பார்த்ததுதான், எங்கேயோ வாழ்ந்த மனுஷன், அவருக்கு நல்ல நல்ல ஒரு நிலைமையில வாழ்ந்த மனுஷன், அவருக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. இங்க போய் எருசலேம்ல என்ன நடக்குது அவங்களுக்காக போய் செய்யணும், இதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா மனசுல கரிசன பாரம், ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அடுத்த ஆண்டவர் அவரை லீட் பண்ணுவார். சரிங்களா? சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, as we start this LTC leadership training camp, all that I want to say you, dear brothers, dear sisters, ஆண்டவருடைய சமூகத்துல இன்னிலிருந்து கேளுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை கரிசனையினால் நிரப்புங்க. ஆண்டவரே ஐ வாண்ட் டு ஹேவ் கன்சர்ன் ஃபார் அதர் பீப்புள், ஐ வாண்ட் டு ஹேவ் கன்சர்ன் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு கன்சர்ன் ஃபார் யுவர் கிங்டம், ஐ வாண்ட் டு ஹேவ் கன்சர்ன் ஃபார் கம்பேஷன் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் நீடி. தென் தி லார்ட் வில் லீட் யூ. சாமுவேல் ஹேட்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருந்தார் வெளிநாட்டில். சாமுவேல் ஹேட்லி தெரு வழியா நடந்து போவாராம்பா, அவருடைய வேலையை முடிச்சுட்டு தெரு வழியா வீட்டுக்கு நடந்து போகும்போது இருட்டுற சமயம், அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த சிட்டியில, அவர் வாழ்ந்த சிட்டியில நிறைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடக்கும். குடி போதையில ரோட்ல கிடக்கிறவன், அதே மாதிரி விபச்சாரத்துல அதுக்குன்னு சொல்லி வழியோரமா நிக்கிற பெண்கள், இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மனுஷன் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு சில சமயங்கள்ல வீட்டுல போய் ஏறின உடனே அந்த கதவை பிடிச்சிட்டு அழுவாராம், லார்ட் தி சின்ஸ் ஆஃப் தி சிட்டி இஸ் பிரேக்கிங் மை ஹார்ட், ஆண்டவரே இந்த நகரத்தினுடைய பாவ நிலை என்னை உடைக்கிறது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உடைக்கிறது. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த மனுஷனை தேவன் பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக அந்த இடத்துல பயன்படுத்தினார். அந்த மனுஷனோட பேர் சாமுவேல் ஹேட்லி. உங்களுடைய இருதயத்தை உடைக்கக்கூடியது பாருங்க.